அன்பு தமிழ் உறவுகளே, தொடர்ந்து எம்கேஆர் அன்பாலயம் வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. போதுமான பொருளாதார எல்லா காரணத்தில் இப்போ வேலை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்க அருமை உறவுகளே. இந்த பார்க்குற ரெண்டு பேர்லாம் உண்மையிலே ஒரு கஷ்டப்படக்கூடிய குடும்பம் தான். இதெல்லாம் என்னுடைய ஆசைன்னா எப்படின்னா, கஷ்டப்படுறவங்கள பூரா அந்த அன்பாலயத்தில் வச்சு நம்ம பார்க்கணும், பராமரிக்கணுன்ற ஒரு ஆசை. அவங்களும் இங்கே வந்து ரெண்டு பேரும், ஒரு வேளை முனியசாமி மாமான்ற ஒரு மதிப்போடு உரிமையோடு பேசுவார் மருமையே, அது தம்பி கருப்புசாமி. உண்மையிலேயே ரெண்டு பேரும் வந்து ஒரு அன்பாலயத்தில் ஒரு சேவை மாதிரி இங்கே இருக்குது. அந்த கோழி அந்த மாதிரி அதை பராமரிக்கிறது, இந்த இடத்த சுத்தம் பண்ணுறது, அவங்க நம்மளோட கூட இருக்காங்க. உண்மையிலேயே அருமை உறவுகளே, எங்கெங்கே ஆதரவு யாருக்கு இல்லையோ அவங்களெல்லாம் இந்த அன்பாலயத்தில் வர சொல்லி நம்ம பராமரிக்கணும். அருமை உறவுகளே, கண்டிப்பாக இந்த கட்டடம் முடிய வேண்டும். ஏன்னா நிறைய பேர் இப்போயே ஃபோன் அடித்து கேட்குறாங்க, எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார், யார் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் வச்சு இங்கே சாப்பாடு போட்டு பார்க்கணும்ன்ற அவ்வளோ ஆசை இருக்குது. ஆனால் கட்டடம் அப்படியே இருக்குது. அருமை உறவுகளே, தயவுசெய்து உங்களால் இயன்ற உதவிகளை அன்பாலயத்துக்கு தாங்க. இந்த வீடியோ பார்த்து நிறைய ஷேர் பண்ணுங்கள். மருமை முனியசாமி, தம்பி கருப்புசாமிலாம் உண்மையிலேயே வந்து ஒரு சேவை மனப்பான்மை, ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்தாலும் அவங்களெல்லாம் இங்கே வச்சு பார்க்கணும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள பூரா நம்ம வந்து, இது பூரா ஒரு அன்பாலயம் அப்படின்னு ஒரு கோவில், அதை நம்ம தொடர்ந்து அது கட்டுமான பணி. இப்போ போதுமான பொருளாதாரம் இல்லாமல் அது நின்று வச்சு, ரெண்டாவது வந்து வெளியிலேயும் மக்கள்கள் கஷ்டப்படும் போது அங்கேயும் போயிடுறோம். அதனால் எப்படி இனிமேல் அன்பாலயத்தை எப்படி நம்ம கட்ட போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மன கஷ்டத்தில் இருக்கேன். அருமை உறவுகளை, கண்டிப்பாக இதை ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். இவங்களை போல் எத்தனையோ பேர் இருக்காங்க, யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும். கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அன்பாலயத்தில் இருந்து ஒரு புனிதமான சேவையை பண்ணுறாங்க. காலத்தில் இங்கே நிறைய பேரை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். யார் யாருக்கு ஆதரவு இல்லையோ, அனைத்து தமிழ் உறவுகள் ஒத்துழைப்போடு உதவியோடு கட்டக்கூடிய இந்த அன்பாலயம் என்றைக்கும் அந்த கஷ்டப்படுறக்கூடிய அந்த மக்களுக்காக செயல்படுவேன். காலம் உள்ளவரை உதவி செய்யுங்க அருமை உறவுகளே. இதை நம்ம உருவாக்குவோம். ஏன்னா ஒவ்வொரு தமிழனும் வேர்வை சிந்தி உழைச்ச காசில் தான் அந்த அன்பாலயம் உருவாக்கியிருக்கோம். கோயில் கண்டிப்பாக 10 குடும்பம் நல்லா இருக்கிறனால நம்ம உதவி கேட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து எல்லா வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு கண்டிப்பாக நிறையா ஷேர் பண்ணுங்கள். நம்ம உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க அருமை உறவுகளே. நிறையா பார்க்குறேன் நிறையா இடத்துல, அந்த கிராமத்துக்கெல்லாம் போகும்போது நிறையா என் மேலே அன்பும் ஆதரவும் பாசமாக இருக்காங்க. அது காரணம் நம்ம செய்கிறது புனிதமான சேவை. இதை எளிதாகவும் யாரும் செய்து விட முடியாது. தொடர்ந்து எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு கூப்பிட்றாங்க, ஆனால் போதுமான பொருள் பண உதவி இல்லை, இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இருந்தாலும் அவ்வளோ மனசுக்குள்ளே ஆசைகள் இருக்குது, செய்யணும் நிறையா என்ன அப்படின்னு. கண்டிப்பாக செய்வோம், தொடர்ந்து ஆதரவு தாங்க. இந்த வீடியோ பார்த்தோன்னே நிறையா ஷேர் பண்ணுங்கள் உறவுகளை. நன்றி, வணக்கம்.